நாம் இறைவனுக்குரியவர்கள், இறைவனுமே சென்று அடைந்து விடுவோம். அந்த இறைவனுக்கிட்ட போறதுக்கு எந்த பிறப்பு யான் எனது என்ற ஆணவத்தோடு நீங்கள் பிறந்தீர்கள், வாழ்ந்தீர்கள், வளர்ந்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள். இந்த கொண்டு வந்ததை இங்கு அறுத்து விட்டு சென்றால்தான் மீண்டும் நீங்கள் உங்களுடைய இயற்கையில் சென்றடையுங்கள். யான் எனது என்பதோடு தான் நீங்கள் பிறக்கிறீர்கள். ஆணவத்தோடு தான் ஒவ்வொரு உயிரும் கட்டப்பட்டு மண்ணில் ஜனிக்கிறது. அது மேலேறும் பொழுது இந்த யான் எனது என்ற செருக்கை அறுத்து எறிந்து விட்டு, யான் எனது என்ற செருக்கு தான் புவி வாழ்க்கை. நல்லா ஞாபகம் வச்சு, அந்த செருக்கு இல்லைன்னா இங்க வாழ முடியாது. ஒரு பூச்சி, ஒரு புழுக்கு கூட ஒரு திமிர் இருக்கும். ஒரு தேளுக்கு, ஒரு பாம்புக்கெல்லாம் திமிர் இருக்குல்ல, அப்படி சீரிச்சுனா எப்படி இருக்கும்? கர்ஜனை செய்தா சிங்கம்லாம் எப்படி இருக்கும்? ஒரு யானை எப்படி எட்டி உதகுது பாங்க, அடிச்சு சாகடிக்குது. யான் எனது என்ற செருக்கு உலகத்தினுடைய இயற்கை. அதுவன்றி நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட முடியாது. ஆணவமின்றி நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட முடியாது. யான் என்ற செருக்கு நான், எனது என்ற ஆணவம் உங்களை உலகத்தில் நிலையாய் வாழச் செய்கிறது. ஆனால் சான்றோர்களினுடைய தொடர்பால் நீங்கள் யான் எனது என்ற செருக்கை அறுக்கும் பொழுதுதான் நீங்கள் வீடு வெற்றி அடைகிறீர்கள். உங்களுடைய உயர்ந்த இடமான உங்களுடைய இயற்கையை மீண்டும் சென்று அடைகிறீர்கள். அல்லது யான் எனது என்ற செருக்கோடு நன்மைகளை அதிகமாக செய்து விட்டீர்கள் என்றால், யான் எனது என்ற செருக்கோடு நன்மைகளையும் செய்பவர்களை முந்திவிட்டீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்தை அடைகிறீர்கள். யான் எனது என்ற ஆணவத்தோடு தீமைகளையும் செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நரகத்தை அடைகிறீர்கள். நரகமும் முடிவரக்கூடியது, தீமை இது சொர்க்கமும் முடிவரக்கூடியது. வானங்கள் பூமியில் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இந்த வானம் பூமிக்கு முடிவு உண்டுன்னு அர்த்தம். அதனாலதான் தெய்வ நிலை வானத்தில் வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. தெய்வ நிலை வானம் சம்பந்தப்பட்டது. வானத்திற்கு அப்பால் பரந்த வெளி, வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும், அது இறைவனுடைய இயற்கை, இறைவனுடைய சன்னிதானம். அந்த இடத்திற்கு நாம் செல்லணும்னா எந்த இயற்கையில் நாம் ஆணவம், நான் எனது என்ற ஆணவத்தோடு பிறந்தோமோ அதை சார்ந்தவர்களின் தொடர்பால் ஞான வாழால் வெற்றி வீழ்த்திவிட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த இயற்கையில் ஆணவமற்ற நிலையில் திரும்பும் பொழுது சொர்க்கத்தை கடந்து, நரகத்தை தொடாது சொர்க்கத்தையும் கடந்து, இன்ப துன்பங்களில் அகப்படாது, ராகதோஷங்களில் சிக்கிக்கொள்ளாது, விருப்ப வெறுப்புகளில் மாட்டிக்கொள்ளாது, நீங்கள் நாம் எல்லோரும் வீடு பெற்றே அடைகிறோம். இது அந்தரங்க சுத்தியினுடைய தோன்ற. இப்போ சான்றோர்கள் எப்படி வேலை செய்வாங்க? நாம் ஆணவம், கண்மை, கண்மம் ஆகிய இந்த மும்மலங்களால் சூழப்பட்டவர்கள் இல்லையா? நம்மக்கிட்ட மூணு இருக்கிறதுனால மூன்று குணங்களும் நம்மிடம் மாறி மாறி வரும். சத்துவகுணம், ராஜசகுணம், தமகுணம், மூணு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த மனிதனுக்கு மூன்று குணமும் வலுப்படுகிறது. எது வலுப்படுகிறதோ அது அவனாக மாறுகிறான். எந்த குணம் வலுப்படுகிறதோ அதுவாக அவன் மாறிவிடுகிறான். சத்துவம் வலுப்பட்டால் சத்துவம் என்றால் சத்குணம், சத்திய குணங்கள், உண்மையானவை, நன்மையானவை. ராஜசம் என்பது வீரமிக்கது, ஆற்றலுடையது, வலிமையானது, தரமுடையது, கொடுக்கும் தன்மையுடையது, மக்களை காக்கும் திறனுடையது. தாமசம் என்பது இழிவானது, ஹீனமானது, அருவருக்கத்தக்கது. ராஜச குணம், சத்வகுணம், தமோகுணம், மூன்று குணங்கள் இருக்கிறது. மூன்று குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல உணவுகள், நெய் சம்பந்தப்பட்ட உணவுகள், எண்ணெய் மிகுந்த உணவுகள், இனிமையான உணவுகள், இனிப்பு உணவுகள், மென்மையானவை, லேசானவை, ஆற்றல் தரக்கூடியவை, தீய குணங்களில் தள்ளாதிருப்பவை, இவையெல்லாம் உயர்ந்த உணவுகள். இந்த உணவுகள் பழங்களாகவும், கொட்டைகளாகவும், பருப்புகளாகவும், லேசான மாமிசங்களாகவும் இருக்கும். லேசான மாமிசம்லாம் இருக்கு, அதுவும் சத்துவகுணமுடைய உணவு தான். அதனால் மாமிசம் நீக்கப்பட்டது சத்துவகுணம் நீங்கள் சொல்ல முடியாது. லேசான மாமிசங்கள் அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உயர்ந்த குணமானவை உங்களுக்கு தோன்றும். ராஜச குணம் என்பது
காரம் புளிப்பு முதற்கொண்டே சுவைகளில் மேம்பட்டு நிற்கின்ற ஒரு உணவு. அவன் வீரம் ஆற்றல் திறமை வளமை எல்லாத்தையும் சிறந்திருப்பான். அவன் ராஜேஷ பண்ண முடியும்னா சத்திரியர்களாக இருக்க முடியும். மக்களை காத்தலும் போர்க்கிறதும் அவருடைய குணமாக இருக்கும். ஓதலும் ஓதுவித்தலும் சத்துகுணமிக்க பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானமிக்க மனிதர்கள் பிறப்பால் அல்ல வளர்ப்பார். என்ன எவ்வாறு வளர்ந்தார்களோ அதுவார். தமகுணமுடையவர்கள் பழையதை தின்பார்கள், அழுகதை தின்பார்கள், கெட்டுப்பழுதி உண்பார்கள், சோம்பி திரிவார்கள், குற்றம் புரிவார்கள், கொலை செய்வார்கள். இவையெல்லாம் தமகுணமுடைய மக்கள். இந்த மூன்று குணமும் நமக்குள் மாறி மாறி வரும். இந்த மூன்று குணங்களும் மாறி மாறி வரும்பொழுது சான்றோர்களுடைய தொடர்பால் நாம் சத்துவகுணத்தை வளர்த்தெடுத்து நன்மைகளில் முந்தி நன்மைகளை செய்து நியாயமானவற்றில் நாம் வாழ்ந்திருந்தோமானால் நாம் சொர்க்கத்தை அடைகிறோம். இந்த மூன்று குணங்களையும் கடந்து விட்டால்தான் நான் எனது என்ற செருக்காரு. இந்த மூன்று குணங்களில் நீங்கள் எந்த குணங்கள் இருந்தாலும் நீங்கள் செருக்குடையவர்கள் தான். நான் நல்லவன் என்பதும் செருக்கு, நான் கொடியவன் என்பதும் செருக்கு, நான் என்பது இருக்கும் வரை செருக்கு. ஆகவே இந்த மூன்று குணங்களில் இருந்து விடுதலை பெறுவதும் செருக்கறுப்பதாகும். எந்த குணத்திலும் நாம் இல்லை, இறைவனுக்கு குணம் என்பது இல்லை. ஆகிய குணம் கடந்த நிலை இது அந்தரங்க சொல். எதிலும் நாம் மாற்றிக்கொள்வது அந்தரங்க சக்தியுடைய அடையாளமாவது பூமியிலே நாம் விருப்ப வெறுப்புகளை கடந்திருப்போம், தெய்வ நிலையை தாண்டியிருப்போம். அதாவது புலன் சுகங்களை ஐந்து புலன்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களால் பெறக்கூடிய புலன் சுகங்களை நாம் கடந்திருப்போம். இந்த புலனால் வருகின்ற சுகம் புலன்களால் அனுபவிக்கப்படாது, ஆன்மாவால் அனுபவிக்கப்படுவதாக இருக்கும். ஆகவே இந்த உலக சுகமே பெரும் சுகமாக சிற்றின்பமாக அல்லாது பேரின்பமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். நாம் அதை கொடுத்து கொண்டும் இருப்போம். நாம் இருக்கும் இடம் மிகச்சிறந்த புனித ஸ்தலமாக அறியப்படும். நம்மிடமிருந்து நன்மைகள் மக்களுக்கு தேவையானவை வெளியேறி கொண்டிருக்கும். நாம் அதை தடுப்பவர்களாகவும் இருக்க மாட்டோம், பெருமை கொள்பவர்களாகவும் இருக்க மாட்டோம். இதெல்லாம் அந்த அடையாளம். இதெல்லாம் நீங்கள் இப்பவே ஆராய்ந்து பார்த்துக்கலாம். அவர்களுடைய மனநிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்களை எல்லாம் நீங்கள் வைத்து உங்களை தேர்வு செய்து கொள்ளலாம். நீங்கள் வானுலகத்திற்குரியவர்களா, வானகத்திற்கு அப்பால் வானவர்க்கும் உயர்ந்த இடம் செல்லக்கூடியவர்களா, சான்றோர்களிடம் இருக்கிறீர்களா, அல்லது உலக ஆசைகளின் மூழ்கி திளைத்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதெல்லாம் நீங்களாகவே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியதுதான். இப்போ இந்த சான்றோர்கள் தொடர்பு எப்படின்றது ஒரு அடையாளம். சான்றோர்களை சென்று அடையாத வரை நாம் முகணங்களையும் கடக்க முடியாது, நான் இழந்து செருக்கையும் அறுக்க முடியாது. யார் அதற்கு முன்பாக அதை அறுத்து வாழ்ந்திருக்கிறார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மனித நிலையில் தெய்வ நிலையை கடந்து வீடு பெற்றுடன் வாழக்கூடிய மனிதர்கள், அதாவது குளியமடத்தில் ஓட்டு மாதிரி சொன்னால மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவன் முக்தர்களை அடைந்து நாம் அவர்களுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக இந்த வானூர்க்கும் உயர்ந்த உலகத்திற்கு நம்முடைய சொந்த இயற்கையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயலுதல்வேன். பெரும் நன்மை செய்தவர்கள் பெரும் ஞானமுடையவர்கள் சில நேரங்களில் தவறிழித்து விடக்கூடும், சில நேரங்களில் தவறிழித்து விடக்கூடும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக கொடிய பிறவிகளை அடைவார்கள், கொடிய பிறவிகளை அடைவார்கள். அரக்கர்கள்லாம் பேசுகிறாங்க புராணங்களில். அவர்களுக்கு ஜீவன் முக்தி கொடுப்பதற்காக யார் வராங்க தெரியுமா? மகா புருஷர்கள் வருகிறார்கள், வராங்கல்ல. அதுவும் இந்த பூமியில் யார் வாழ்வாங்க வாழ்கிறார்களோ அல்லது வானவரின் தெய்வத்திற்கு மேலே போய் தன்னிலை அறிந்து வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க, முனிவர்கள் யோகிகள்லாம் இருப்பாங்க. அவங்க மகா புருஷர்களை கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து இவனுக்கு ஜீவன் முக்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் புராணங்களை படிச்சிருக்கீங்கல்ல. இப்போ தாடகையினுடைய வரலாறு ராமாயணத்தில் சொல்லக்கூடிய வரலாறு எடுத்து பாருங்கள். விஸ்வாமித்திரர் வந்து தவம் செய்கிறாரு, அங்கே ரெண்டு அரக்கர்கள் துன்பப்படுத்துகிறாங்க, தாடகை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கிறான்னு சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க. நான் ஒரு புரிதலுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்படி
நம்முடைய நிலைமை மாற்றப்படும். உயர்ந்த இடத்திலிருந்து நாம் தவறி விடுவோமே ஆனால் கொடிய பிறவிகளை நாம் அடைந்து விடக்கூடும். அப்படியும் நம்முடைய நிலை இறைவனால் கருணையால் பார்க்கப்பட்டு விட்டால் மகா புருஷர்கள் வருவார்கள், தண்ணீரை அறிந்தவர்கள் அதற்கு உதவி செய்வார்கள். விசாமத்தில் தவம் ஏற்றுகிறார். அப்ப என்னாச்சு, இந்த அம்மா வந்து தாடகை அம்மா வந்து துன்பப்படுத்துறாங்க, மனிதர்களை கொன்று தின்னுகிறார்கள். அப்ப யாரா இவரு, பெரும் முனிவர் தான், இவரே அழிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் அழிச்சார்னா இவர் ராகத்வேஷங்களை சிக்கிடுவார். மகாபுருஷர்கள் செய்தால் அது பிரச்சனை இல்லை. அப்ப இவர் உதவி கோரி போறாரு. உதயபுரி போனால் யார்கிட்ட போகிறாரு, தசரதன்கிட்ட போகிறாரு. தசரதன்கிட்ட போய் பையன் அனுப்பு அப்படின்றார். பையன் அனுப்புன்னு சொன்னால் தசரதன் துடிக்கிறான். அப்போ குலகுரு வருஷர் சொல்கிறாரு, அனுப்பு, அவனுக்கு நல்ல விஷயம் நடந்து போகுது, அனுப்பிச்சு விடு. ரெக்கமெண்டேஷன், ராமன் மகாபுருஷன், அவதாரம். அவதாரம்னா மேலேருந்து கீழே இறங்குறதுன்னு அர்த்தம். அவதாரம்னா மேல்நிலையிலிருந்து கீழ்நிலையில் இறங்கி நிற்பது அவதாரம். கீழ்நிலையில் தரிசனம் தருவது, மேல்நிலையில் இருப்பவர்கள் இறங்கி வந்து தரிசனம் தருவது அவதாரம். அவதாரமாக இருக்கு, திட்டத்தை கெடுத்துக்கூடாது. தன்னுடைய இயல்புகளில் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் பூமியினுடைய மொத்த மாயையும் அவர்களை சூழ்ந்திருக்கு. தன்னிலை அறிந்திருந்தால் கூட புளியம்பழத்துக்குள் ஓட்டுக்குள் புளியம்பழம் இருப்பது போல இந்த உலகம் மாயை அவர்களை மூடியிருக்கும். அதான் ராமனுடைய நிலை, உலக மாயை மூடி இருக்கும் ஆனால் தண்ணீரை அறிந்திருப்பான். உலகத்திற்காக துன்புறுவதைப் போல, உலகத்திற்காக கஷ்டப்படுவதைப் போல, அறியாமையில் இருப்பது போல அவர்கள் இருப்பார்கள், ஆனால் தண்ணீரை அறிந்திருப்பார்கள். மறைவான வாழ்க்கை வாழ்வார். மேலிருந்து கீழே இறங்கியவர்கள், இப்படி நீங்கள் பதமாக நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் இல்லையா. ராமர் பூமியில் இறங்கி படாடி தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்போ வந்து கேட்குறாங்க, அனுப்பு அப்படின்னு சொன்னால் இவர் அனுப்ப மாட்டேன்னு முடிவெடுக்கிறாரு. வைஷ்ணர் சொல்கிறாரு, நீ அனுப்பிச்சு விடு, உன் நல்ல விஷயம், நாங்கள் சீதா கல்யாணம் நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியுது, அனுப்பிச்சு விடு அப்படின்னே அனுப்புகிறாங்க. கதை எடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆகுதா, துக்கம் வருதா. அப்போ அனுப்பிச்சி விட்ட உடனே அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தவொடனே என்ன விஷயம் முனிவரே அப்படின்னு கேட்டால், அந்த பொம்பளை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறா, எல்லாரையும் சாப்பிட்டு இருக்கிறா, அதனால் நீ அவளை கொண்டுடு அப்படின்னு. ஒரு சின்ன பொம்பளை கூப்பிட்டு ஒரு குரு சொல்கிற முதல் வேலையே கொலை செய்ய சொல்லுது, ஃபஸ்ட்டு வேலையே கொலை, அவளே கொண்டுடுப்பா, நீ இவ்வளோ பெரிய முனிவராக இருக்கிற பொம்பளையை போய் கொல்ல சொல்கிறிய அப்படின்னு ராமன் ஒரு கேள்வியார். பொம்பளையை போய் கொள்வது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அவர் சொல்ல அவள் பொம்பளையே இல்லை, அவள் எல்லா உயிர்களையும் பிடிச்சி பிடிச்சி தின்னு இருக்கிற அவளை பொம்பளை தான், நீ நினைக்காத அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு வந்து, பொம்பளை இல்லைன்ற எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுறான்ற, அப்படி ஒன்றையும் தின்னாமல் விட்டான்னு கேட்குறாரு. அவருக்கு டவுட்டை ராமருக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர் சொல்கிறார், என் உடம்புல என்ன இருக்குது, சக்கேன்னு விட்டுட்டு போட்டாங்க, என்ன தவம் செய்து இழைத்த மீனி கோது என்று அறிந்து விடுத்து சென்றாள். நான் ஒரு கோது, நான் ஒரு ஒரு சக்கை நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு இந்த கதை இது இடத்துல விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டுட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே இந்த பொம்பளை வந்து வருது. இந்த இடத்துல தான் கம்பருடைய ஜாலர் வித்தை பார்க்கணும். இந்த இடத்துல கம்பருடைய பாட்டினுடைய வித்தைன்னா ஒருத்தன் அவங்கெல்லாம் எப்பேற்பட்ட மனிதர்கள்ன்றதுக்கான ஒரு அடையாளம் அவங்க சொல்லுதான், அவங்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருப்பாரு. தாடகை வந்து கத்ரா ராமன் அம்பு ஏறான், அம்பு எய்மது எப்படி ஏறானா, அந்த பாட்டை நல்லா கவனிங்க. சொல்லுக்கும் அப்படின்னு முதல் வார்த்தை, சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய சம்பந்தம். நான் தனித்தனியாக சொல்கிறத புரியுங்க, சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மன். இந்த ஒரு வரியை ஒரு நாள் முழுது விளக்கினரலாம். இந்த ஒரு வரி இன்னைக்கு முழுதும் சொல்ல சொன்னாலும் இதுக்கு நான் பொருள் சொல்லணும். அது பாருங்கள், சொல்லுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராமனுடைய அம்பு எடுத்தா எடுத்தோடனே விட்டான், எடுத்த உடனே அம்பை விட்டுட்டான்,
வாய் பேசி நினைப்பதற்குள் வார்த்தைகள் பிய்த்து கொண்டு வருவது போல பேசணும்னு நினைக்கும் போது சில நேரங்களில் வந்து அந்த வேகமானது, ஒரு செயலை செய்யக்கூடிய வேகமானது நம்ம வெகுவாக தூண்டிட்டோம் இல்லையா, நினைக்கும் பொழுதே நடந்து விடுகின்ற ஒரு செயல். பேசணும்னு நினைக்கும் போதே பேசுறோம் இல்லையா, அது போல சொல்லுக்கும் கடியவே. அந்த சொல் என்பது எப்படி வினையாற்றுகிறது, நல்ல சொல்லு சொன்னா ஒருத்தர் நன்மையாக அது வினையாற்றும், சுடு சொல் சொன்னோம்னா அவனை வந்து காயப்படுத்தும் இல்லையா. சொல்லுக்கு வந்து வேகம் இருக்குது இல்லையா, சீக்கிரமாக ஒரு செயலே செய்துவிடும். நல்ல சொல் சொன்னால் நல்லதாக வேலை செய்யும், கெட்டது சொல்ல சொன்னால் உடனே வேலை செய்யும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஷூட் அப்படின்னு ஒரு குரலை கேட்டவனே சுட்டு போடுறான் இல்லையா, எதுக்குன்னு கேட்காம சுட்டு போடுறான், சொல்லிடுறான்ல சுட்டுன்னு அவனே சுட்டு போடுறான். அவ்வளோ வேகமாக அந்த சொல் வந்து வேலை செய்யுது, கடிய வேகம். இப்போ ராமனுடைய அம்பு சொல்லுனுடைய வேகம், சொல்லுடைய வேகம்னா சவுண்ட், சவுண்டோட வேகத்தில் கிளம்புது தாடகை அடிக்கிறதுக்காக. சொல்லுக்கும் கடிய வேக, சவுண்டோட வேகத்தில் 343 மீட்டர் பர் செகண்ட் அடிக்கிறார், இல்லை தொடர்கிறார், அது கடிய வேக, வேகத்தை விரைவுபடுத்திக் கொள்கிறது. வேகமாக போகும்பொழுது சத்தம் செறிவாக்கப்பட்டால் ஒளியாக மாறிவிடும் என்பது விஞ்ஞானம். சப்தம் செறிவாக்கப்பட்டால் ஒளியாக மாறிவிடும் என்பது விஞ்ஞானத்தில் செறிவாக்கப்பட்டிருந்தது. வேகம் கூடுது, இவனுடைய அம்புலேருந்து கிளம்புனோடனே வேகம் கூடுது, அது சுடுசரமாக மாறுகிறது. சூடு எதற்குரியது, லைட்டுக்குரிய ஒளிக்குரிய, சுடுசரமாக அது மாறுகிறது, அம்பாக மாறுது. ஒளியின் வேகத்தில் சென்று தாடகை அடிக்கிறது, சவுண்டினுடைய வேகத்தில் கிளம்பி ஒளி வேகத்தில் போகுது. அப்போ ராமனுடைய ஆற்றலை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல். இந்த கரிய செம்மலுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, பெரியவங்கெல்லாம் அந்த ஞானிகள் அதாவது கற்று உணர்ந்தவர்கள் சொல்கிறது, கரிய செம்மல் கருமையினுடைய செம்மல், கரிய கருப்பு தானே ராமர், அதனால் கருந்து கருப்பான நிறமுடைய இவர் அடிக்கிறாருன்னு இவர் சொல்கிறாங்க. இவர் எதுக்கு கருப்புன்னு அங்கே சொன்னவரை, ராமர் கருப்பாக தானே சிவப்பான் தான், கருப்பாக இருந்தவங்க வந்து சவுண்டினுடைய வேகத்தில் அம்பு விட்டு ஒளியினுடைய வேகத்தில் செலுத்த முடியுமா, கரிய செம்மல் அவருடைய நிறத்துக்கு அங்கே பொருள் இல்லை. அந்த வேகத்தில் அனுப்பும் பொழுது, ஒளியினுடைய வேகத்தில் அனுப்பும் பொழுது அது அருள் ஒளியாக மாறுகிறது. ஒளிக்கு சூடு இருக்கும், அருள் ஒளிக்கு சூடு இல்லை, குளிர்ச்சி தான். அருள் ஒளி இருக்கு இல்லையா, சான்றோர்களிடம் வந்து கிடைக்கப்படுகின்ற சுடுசல் கூட குளிர்ச்சி தன்மையுடையதாக இருக்கும். கண்டிப்பு, ஒரு தந்தையினுடைய கண்டிப்பு மகனுக்கு குளிர்ச்சி தருமா இல்லை கோபத்து தருமா. ஆகவே ராமனுடைய அம்பு கரிய, அது தன் சூட்டை எழுந்து விடுகிறது. சுடுசரமாக சென்றது, ஒளியின் வேகத்தில் சென்றது, அருள் ஒளியாக மாறியது, குளிர்ச்சி தன்மையை அடைந்தது. கரிய செம்மல், கரியன தெரியுதா, தீங்கி போகும், அந்த சூடு தீங்கி போச்சுன்னு என்னாகும், சூடை இழந்தோம். ஆகவே அருள் ஒளியாக அதை மாறுகிறது. அந்த கம்பர் இது எப்படிலாம் வார்த்தையை போத்திருக்காருன்னு பார்த்தா, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அந்த ஒரு பாட்டு படித்தாலே கம்பராமாயணம் எவ்வளோ நாள் பேசலாம்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். சொல்லுக்கும் கடிய வேக சொடுசரம் கரிய செம்மல், செம்மல்னா அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, செம்மல். மேம்பாடுடையவன், எந்த தீங்கும் தொடாதவன், யாருக்கும் தீங்கு நினைக்காதவன், செம்மல். பிறர் வாழ்விக்க வந்தபன் அவன் எப்படி ஒருத்திய கொள்ளுவான் பாருங்க, இல்ல நடக்க முடியாத ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. சொல்லின் வேகத்தில் கிளம்பிய அம்பு ஒளியின் வேகத்தை அடைந்து, சப்தத்தினுடைய வேகத்தில் கிளம்பிய அம்பு ஒளியினுடைய வேகத்தை அடைந்து அது அருளொளியாக மாறி அல்லுக்கும். அடுத்த வார்த்தை யாரு, அல்லனா இருள், அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும், அல்லுக்கும் நிறம் கருமை நிறம், அவ இருக்கிறதே தெரியாது இருட்டாவா, எதனா அவன் இருந்தா தானே தெரியும், அல்லுனா இருட்டு, இருட்டுல ஏதாவது தெரியுமா, இருட்டுல இருக்கிறதே தெரியாது. அந்த அளவில் அவ கொடுமையான ஒரு உருவம், அல்லுக்கும் நிறத்தினால் இருட்டு போல இருக்கிறான், எங்க இருக்கிறானே தெரியாது, அதனால ஸ்பாட்டு தெரியல,
இருட்டுனா எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கும் இல்லையா, அப்ப எங்க நிக்கிறான்றது கூட தெரியாது. அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும், இது அருள் வழியாக பாய்ந்ததனால் அவ இருக்கிற இடம் சரியா தெரியுது. அப்போ அருள் வழி பாய் இருள் இருக்குமா, உடனடியாக மறையும், உடனடியாக இருள் மறையும். தாடகிக்கு எவ்வளவு சீக்கிரம் சாவு விமோசனம் பாருங்க. அல்லக்கும் நிறத்தினால் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லுக்கும், அவன் வந்து தலகை மேல் அம்பு அருளொழியை கொண்டு அம்பு எய்தவுடன் விடுத்தலும் வைரக்குன்ற வைரம் போல, வைரம்னா ஒளிரும் தன்மையுடையது இல்லையா. ஆனால் இந்த தாடகை வந்து அவளுடைய வைரம்ன்றது இங்க திண்மைக்கு பலத்திற்கு சொல்லப்படுது. வைரக்குன்ற கல்லுக்கும் நெஞ்சினாள் நெஞ்சினுள் அந்த வைரம் போல வெகு திண்மையான அந்த தாடகையினுடைய நெஞ்சினில் தங்காது, நுழைஞ்சிடுச்சு ஆனால் தங்கலை, தங்காது. அந்த அம்பு நுழைஞ்சிடுச்சு ஆனால் குத்திட்டு நிற்கல, கழன்று அப்புறம். கல்லுக்கும் நெஞ்சினாள் நெஞ்சினுள் தங்காது அப்புறம் கழன்று, அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த கழன்றுன்ற வார்த்தையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்பு போச்சுன்னா குத்திட்டு வெளியே தானே வந்துடும், நேரம் தானே வரும். கழன்றுன்னும் போது எப்படி பாருங்க, சுத்துதுங்க. ஒரு காட்டும் போது சுத்தம் இல்லையா, அந்த இடத்த வந்து காட்டுறதுன்றதை மெது மெதுவாக தான் காட்ட முடியும், வேக வேகமாக காட்ட முடியாது. அந்த அம்பு சுத்தி கழிக்குது தாடகை. கழன்று அப்புறம், அப்புறம் கழன்று கல்லா புள்ளற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு இருக்கு. ரொம்ப விசேஷமான பாட்டு. அப்படி உள்ள நுழைஞ்சி ஒரு திருவி திருவி அப்படியே கழன்று அப்புறம் எப்படி போச்சுன்னா, கல்லா புல்லற்கு எப்படி, எதுவுமே கற்றுக்காதவன் கல்லா புல்லர். நல்லதுன்னு தெரியல கெட்டதுன்னு தெரியல, கேள்வி. கல்லா புல்லர்னா கற்று தப்பு செய்கிறவன் தான் கெட்டவன். கல்லாமல் தப்பு செய்கிறவன், தெரியாமல் செய்கிறவன் எப்படி கெட்டவன் ஆக முடியும். தாடகி தன்னிலேறியாக செய்கிறாள், சிந்தனை என்ற சிந்தனை இல்லாதவள். அதனால தான் கல்லுக்கும் நெஞ்சின்னு சொன்னாங்க, சிந்தனை சுத்தமாக இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. அவர்கள் கல்லா புல்லர்கள், நன்மை தீமை அறியாதவர்கள், தனக்கு தோன்றியதை செய்பவர்கள், அறியாத்தன்மையில் இருப்பவர்கள். அந்த கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு, ஒரு ஒரு புல்லன் ஒரு கல்லாத அறிவில்லாதவனுக்கு ஒரு நல்லவன் போய் என்னைக்காவது எடுத்து சொல்வானா, கெட்டவனுக்கு போய் நல்லது சொல்ல முடியுமா, கெட்டவன் நல்லது சொல்ல முடியாது. ஆனால் கல்லாத புல்லர்கள் அவங்க தீங்கு செய்தாலும் இறக்கத்திற்குடையது, அவங்களுக்கு நல்லவங்க போய் உரை சொல்கிறாங்களாம். சொல்லு சொல்லும்போது நல்லவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கல்லா புல்லருக்கு நல்லூர் சொன்ன பொருள், சொன்ன பொருள்னா என்னது, அங்கே வெறுமனே வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, அந்த வார்த்தையோடு சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்குரியதையும் அவர்கள் தருவார்கள், வாழ்க்கைக்குரியதையும் அவர்கள் தருவார்கள், பொருளாக மாறும். அவர்கள் சொல்லுவது அவர்களுக்குரிய பொருளாகவும் மாறும். நல்லா சொன்ன பொருள் என போயிட்டு, இப்போ கல்லா புல்லருக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்தான்னு வச்சுக்கோ, நல்லோர் செய்தான்னா அது அந்த புல்லன் அதை அனுபவிப்பானா அனுபவிக்க மாட்டானா, அதை தக்க வச்சுக்க மாட்டான் ஆனால் அனுபவிச்சிருவான். அதனால அவனுடைய தீமைகள் நல்லாயிடும், அவனுடைய கெட்டது நல்லதாகும். கம்பர் வந்து ராமனை வந்து ஒரு விடுற அம்பு நல்லாருக்கு நல்லோர் புல்லருக்கு சொல்ல பொருளாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னாயிடும் இல்லையா. இந்த உதாரணம் அதுக்கு கொடுத்தா இவங்க உரை எழுதுறவங்க கொஞ்சம் மாற்றி எழுதுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு புல்லருக்கு சொன்ன நல்ல பொருள் போல அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ தாடகை சாப வச்சு அடைய முடியாது இல்லையா. அது ஏதாவது நன்மையை செய்தால் தான் அந்த அம்மா வந்து நான் சாபகிருஷ்ணன் அடையும் அமோசனை அடைய முடியும்னா, இந்த நல்லூர்கள் புல்லருக்கு செய்த உபகாரம் நன்மையாக அவர்களுக்கு மாறணுன்றது தான் பொருள். அது பாட்டு புரியுதா இல்லை நானும் பேசினுக்கலாம், புரியலையா. ஒரு தீயவனுக்கு ஒரு அறியாதவனுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் அந்த நன்மையை அவன் அடைந்து உய்வு நிலை பெறுகிறான், அவனுடைய சாபம் விமோசனமாகிறது, அவன் நன்னிலை அடைகிறான். ஆனால் கல்லா புல்லருக்கு நல்லூர் சொன்ன பொருள் என போயிட்டு,
அப்போ இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அறியாதவர்கள் நெஞ்சிலில் அதை ஆழச் சென்று தன்னுடைய காரியத்தை அது விளைக்கும். நல்லவர்கள் யாருக்காவது ஏதாவது செய்தாங்கன்னா அது நன்மை இல்லாம போயிடுமா? அப்ப எப்படி இது உரை எழுத முடியும்? கெட்டவனுக்கு சொன்னதெல்லாம் எப்படி இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுடுவானோ அந்த மாதிரி அது போயிடுச்சு அந்த அம்புன்னு உரை எழுதுறாங்க. அவதான் மாதிரி இல்லை. ஒரு குள்ளனாக இருந்தாலும் நல்லோர்கள் சொல்லும் பொழுது அது தன்னுடைய காரியத்தை நிகழ்த்தியே தீரும். அவருடைய தீயதை அது விளக்கும், அவர்களுக்கு உய்வை தரும். அதுதான் இந்த வரலாறு. அப்போ நாம் அறியாத ஆத்மாக்களாக இருக்கும் பொழுது நாம் தூண்டப்படுவோம். நல் ஞானிகள் நமக்கான மகாபுருஷர்களை வரவழைப்பார்கள். நம்முடைய சாபு மோஷன் யான் எனது இந்த செருக்கை அறுப்பதற்காக, இப்ப நான் எனது இந்த செருக்கு தானே இந்த தவறுகளை நாம் செய்திருக்கிறோம். இப்ப நன்னிலை அடைந்து வாழ்கின்ற மக்கள் ஞானமுடைய மக்கள், ஆனால் உலகத்தில் இருப்பவர்கள், உலகத்தில் இருப்பவர்கள், உலகத்திற்காக சில காரியங்களை நிகழ்த்த வந்தவர்கள் மகாபுருஷர்கள். உலகத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் வாழ்வெண்ணும் அவசியம் கிடையாது. கிராம அவதாரம் அவதாரம் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்த நிலையிலிருந்து வீடு பெற்றிலிருந்து இறைத்தன்மையிலிருந்து இறங்கி வந்திருக்கார். அவருக்கு இந்த பூமி வாழ்க்கை வாழணும் அவசியம் கிடையாது, எதுவுமே இல்லை. அவர்கள் மகாபுருஷர், அவங்க வேற. ஆனால் இங்கு தூய்மைப்படுத்தி ரிஃபைனிங் ஆயிட்டு இருக்கிறவங்க விஸ்வாமித்திரம் மாதிரி முனிவர்கள் தவம் செய்து நேர்நிலை அடைந்தவர்கள். இந்த முனிவர்கள் சொன்னா இப்போ இங்கே இருக்கிற சான்றோர்களையும் இப்போ நம்ம பூமியில் இப்போ நம்ம கூட இருக்காங்களே சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நமக்கான சாபோ வம்சத்தை அடைவதற்கான வழியை காட்டும் பொழுது மகாபுருஷர்களையும் அழைத்து வருவார்கள் நமக்காக. ஆகவே சான்றோர்கள் தொடர்பு மிகவும் முக்கியமானது. அந்தரங்க சுத்தி, அந்தரங்க சுத்திக்கு சான்றோர்களுடைய தொடர்பு மிகவும் முக்கியமானது. அவர்கள் ஓட்டுக்குள் இருக்கும் புளியம்பழம் போல மறைந்து வாழ்வார்கள், பெருமை கொள்ள மாட்டார்கள், பிறருக்காகவும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்குவார்கள். அந்த அந்த போதி தர்மர்கள் வீடு பெற்றிருக்கும் பிறப்புக்கும் இடையில் இருப்பவர்கள், வேணும்னா வீடு பெற்றுக்கிறாங்க, இந்த மக்களுக்காக கருப்பெடுப்பார்கள். அத்தகைய சான்றோர்களை சென்று அடைந்து நாம் கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது இந்த வீடு பேர் என்பது நமக்கு கிட்டுகிறது, அந்தரங்க சுத்தி என்பது கிட்டுகிறது. இதுதான் பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பிராணங்கள்லேருந்து பேசுகிறோம், இதிகாசம்னு ஒரு இது நீங்கள் ஒரு கேட்கின்ற ஒரு கதையாக எடுத்துங்க. ராமாயணம் யாரும் மொத்தம் படிச்சிருக்க மாட்டாங்க, மெத்த தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நேர்வழிப்படுத்துவதற்காக ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். இதுபோல நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற மிகச்சிறந்த ஞானமுடைய மக்களை தேடி சென்று அடைந்து அவர்களோடு தொடர்பை வலுப்படுத்தி வலுப்படுத்தி உங்களுடைய குணாதீதங்களிலிருந்து குணங்களிலிருந்து முக்குணங்களிலிருந்து விடுதலை பெற்று ராகத்வேஷங்கள் என்று சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுதலை பெற்று எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்று மனதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தலைப்படுவோமேனால் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெறும். வீடு பெற்றை நம்மால் அடைய முடியும். அந்தரங்க சுத்தினுடைய அடையாளம் எது? கொடுக்கும் தன்மை. கொடுக்கும் தன்மை ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகுக்கும். என்ன சொல்றாங்க? ஆற்று பெருக்கற்று, ஆற்றில் பெருக்கம் இல்லாமல், தண்ணீர் பெருக்கம் இல்லாமல் அடிசுடும். நடந்து போனாங்கன்னா பொடி சுடும், அடிசுடும் மண்ணாலும் அவ்வாறே ஊற்று பெருக்கால். அப்படியே இருந்தாலும் நோண்டி பார்த்தா தண்ணி இருக்கும். ஊற்று பெருக்கால் உலகுக்கும், உழவர்களுக்கு, உலகத்திற்கு ஆறு தன்னுடைய ஊற்றால் உலகத்திற்கு வாழ்வித்தரும். அதுபோல நல்ல குடி பிறந்தார், நல்ல நேர்மை குடியிலே பிறந்தவர்கள் நல் கூர்ந்தார். ஆனாலும் ஏழையாக ஆகி போனாலும் யாராவது வந்து கேட்டால் இல்லை என மாட்டார். இசைந்து மனம் விரும்பி இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க. அவங்ககிட்ட இல்லைன்னா கூட இல்லை என்ற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வராது. நல்ல குடியில் பிறந்தவன் நல் கூர்ந்தார், ஏழையாக போனாலும் இல்லை என்ற வார்த்தை அவன் நெஞ்சிலிருந்து வராது. இதுதான் அந்தரங்க சுத்தினுடைய அடையாளம். பூமியில் இல்லை என்று அவன் வாயிலிருந்து வராது, கனிவான சொற்களையேனும் அவன் சொல்வான். ஆகவே கொடுக்கும் தன்மை
இதுதான் அந்தரங்க சுத்தியுடைய முதல் அடையாளம். கொடுப்பது தன்னுடைய செல்வத்திலிருந்து ஊருணை நிறைந்தத்தை உலகவான் பேரறிவாளன் திரு நல்ல அறிவுத்திறமை. பேரறிவாளனுடைய செல்வமானது ஊருணி நீர் நிறைந்தே உலகவாம். குளத்தை ஊருக்கு நடுப்புறையே இருக்கின்ற குளம் யாவராலும் பயன்படுத்துவதைப் போல அவனுடைய செல்வத்தை எல்லோரும் பயன்படுத்துவார்கள். அதுபோல தன்னிடம் இருப்பதை தானும் உண்டு பிறருக்கும் தாராளமாக செலவு செய்பவன் அந்தரங்க சுத்தியை அடைந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். எவன் பொருளை இழுத்துக் கொள்கிறான், ஆமை தன் அவயங்களை இழுத்துக் கொள்வதைப் போல பொருளை உள்ளிழித்துக் கொள்கிறானோ கறந்து இருக்கிறானோ கறந்து மறைந்து பொருட்களை மறைத்துக் கொள்கிறானோ ஈவது விளக்கில் கொடுப்பதை நிறுத்தவே கூடாது. அப்படி இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த புத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். கொடுப்பது அதனுடைய முதல் அடிப்படை. தனக்கும் பிறருக்குமாய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பது. இந்த நில்லாச்சவங்களுடைய பொருட்கள் நீங்கள் எவ்வளவு சேர்த்த பொழுதிலும் அது கனமாக மாறி பெரிய செல்வமாக மாறி திரண்ட செல்வமாக மாறி உங்களிடம் இருக்கும். ஆனால் ஒரு திடீரென ஒரு காணல் நீராய் அது மாறி போயிடும். அளவிறந்து ஆவது போல கெடும். அளவிறந்து ஆவது போல கெடும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்க. அவையார் இதெல்லாம் சொல்லியிருக்க கூடுவிட்டு ஆவிதான் கோயின பின்பு ஆரிய அனுபவிப்பார் பாவிக்கால் அந்த பணம். பாவிக்கால் நல்லா சொல்லாமல் பாருங்க, பாவிகளுடைய வழியிலே செலவாகும். பாவிக்கால் பாவிகள் நடந்து போன வழியில பாவத்திற்காக உங்களுடைய செல்வம் செலவழிக்கப்படும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து பேங்கில் போட்டு வச்சுக்கிறீங்க, புதைத்து வைத்து கெடுகட்ட மானிடரை பாருங்க, ஒரே கெடுகட்ட மானிடரை கேளுங்க. கெடுகட்ட மானிடர் தான் இது கேடுன்னா கேடுகட்ட மானிடரே நல்ல வார்த்தை. நான் உங்களை உயர்த்தி சொல்றாங்க, கேடுகள் இல்லாதவர்களே அப்படின்னு தான் சொல்றாங்க. கேடு கெட்டு போச்சுக்கிறது கேடு இல்லாதவனே. ஆனால் கேடு கட்டவன் அப்படின்னா நல்லவன் அர்த்தம். கேடு கட்டவன் சொன்னா கேட்டவிட கட்டவன் அப்படி இல்லை. கேடு கட்ட மானிடர்களே, கேடு இல்லாது நான் சொல்வதை கேட்பதற்காவது காதை திறந்து வைத்திருக்கின்ற நல்லவர்களே. அவையார் திட்டலை நம்மளை நம்மளை நல்லபடியாக கொடுத்து சொல்கிறாங்க. கூடு விட்டுங்க ஆவிதான் போயின்னு. கேடு கட்டவனுக்கு புத்தி சொல்லணும் அவசியம் இல்லைல்ல. அதாவது கேடுடைய மனிதருக்கு புத்தி சொல்லணும் அவசியம் கிடையாது, அது தேவையில்லாத ஒன்று. ஆனால் அவங்க மனிதருக்கு சொல்கிறதுனால கேடு கெட்ட மனிதர்களே. கேடு உங்ககிட்ட இல்லை ஆனால் தெரியாமல் சரிங்க. கேடு கெட்ட மனிதர்களை கேளுங்கள், கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. கூடு விட்டு ஆவிதான் எனக்கு ஆறி